ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி சம்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வச்சு பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம தனலட்சுமி வீர தமிழச்சி தனலட்சுமி, அதாவது பிக்பாஸ் கேமை பொறுத்த வரைக்கும் தனலட்சுமியோட பேர் மறையவே மறையாது. அதனால தான் அவங்க கையிலேயே வந்து அழகாக அந்த பிக்பாஸ் லோ வந்துட்டு பச்சை குத்திருக்காங்க. கொஞ்சம் வயசு, ஆனால் பயங்கரமான ஒரு வெறித்தனமான ஒரு விஷயம். அதுவும் அந்த பிக்பாஸ் கேமுக்காக அவங்க எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு இந்த பிக்பாஸ்க்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மிகாது. ஆனாலும் அவங்களோட அந்த வாய் பேச்சு, மரியாதை குறைவான பேச்சு இன்னுமே வந்து ஒரு சர்ச்சையான விஷயங்கள் தான். அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது, அதை அவங்க திருத்திக்கிட்டாங்க தான் அவங்க வாழ்க்கையில் முன்னேறுவாங்க, அது வேறு பக்கம். ஆனால் அவங்க கொடுத்த அந்த எஃபர்ட் கேமுக்காக எவ்வளோ விஷயங்கள், ஃபிசிக்கல் கேம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் இப்படி பண்ண முடியுமான்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக சின்ன வயசு பொண்ணு, ஆனால் அவ்வளோ மெச்சூரிட்டி, என்ன ஒரு விஷயம் அப்படி பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆசைப்பட்டாங்க ஃப்ரீ ஸ்டாஸ்கில் அவங்க அம்மாவை கூப்பிட்டு வரணும்னு, பட் கட்டி விடப்பட்டார்கள் யூஸ் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களாம் டிக்கெட்டு ஃபினாலையில் இருந்திருந்தாங்கன்னா இவங்களும் மணிகண்டாவே இருந்திருந்தால் அந்த டிக்கெட்டு ஃபினாலே வேறு மாதிரி போயிருக்கும். ஸோ அப்பேற்பட்ட அந்த தனலட்சுமி வந்து சூப்பராக இப்போ தேவையான ஒரு விஷயங்களை வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் சிரித்த ஒரு சூப்பரான ஒரு கேலி பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டு, மேலே வந்துட்டு ஹஹான்னு சிரித்த மாதிரி ஒரு இமேஜையும் போட்டு, அதில் வந்து புலம்புறவன் தமாசு எதிர்த்து நின்னா நீ மாசு, மனசில் ஒன்று நினச்சா அது நடக்கணும் நண்பா கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி வந்து சூப்பராக போட்டிருக்காங்க. இது வந்து தளபதியோட பாடல் வரியா இல்லை தல அஜித் அவர்களுடைய பாடல் வரியான்னு தெரியல, ஏதோ ஒரு விஷயம் நான் இதை கேட்டிருக்கேன், செம்மையாக இருக்குது. புலம்புறவன் தமாசு அவ்வளோதான், புலம்பிகிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கு அடுத்தது என்ன அதை பார்க்க மாட்டுறாங்க, புலம்பிக்கிட்டே இருக்காங்க. இவருக்கு கிடைச்சிருச்சு கப்பு, அவருக்கு கிடைக்கணும், இவருக்கு கிடைக்கணும். சரி, நான் ஒரு விஷயம் கேட்குறேன், இப்போ அசீமுக்கு கிடைச்சதுனால உங்களுக்கு எதாவது நன்மை கிடைச்சதா? நன்மை கிடைச்சிருக்கு, ஏன்னா அதில் பாதி அமௌண்ட்டை வந்துட்டு கொரோனாவால் பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு 25 லட்சம் கொடுக்கறன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார். ஒரு எவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் பாருங்கள். இதே விக்ரமனுக்கு கிடைச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பார்? சரி, என்னோடய கேள்வி அறம் வெல்லும் அறம் வெல்லும் சொல்கிறாரு. இது வரைக்கும் விக்ரமனோட ஃபேன்ஸ் இவ்வளவு அப்யூஸாக நிறைய விஷயங்கள் கேவலமாக, இது வரைக்கும் ஏன் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லேயே போய் பாருங்கள் விக்ரமனோட ஃபேன்ஸ் எவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்னு. இது வரைக்கும் விக்ரமன் ஒரு வீடியோவில், இது வரைக்கும் கிட்டத்தட்ட எவ்வளோ வீடியோஸை வந்து ரிலீஸ் பண்ணிட்டார், ஒரு வீடியோவாவது அறம் வழியில் போகிற நம்ம மற்றவங்கள நம்ம அப்படி பேசக்கூடாது, தவறாக பேசக்கூடாது. தயவு செஞ்சு அதை பேசாதீங்க, மதிப்பு கொடுங்க. ஏன்னா நம்மளை வந்து நடத்தின அந்த பிக்பாஸ் டீம் அதை வந்து செஞ்சுருக்காங்க. ஏன்னா நான் தான் வந்து சொல்லியிருக்கேன், இந்த கேம் இந்த சமூகத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவையான கேம் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு எளிய கண்டஸ்டன்ட்டுக்கும் உள்ளே வந்து நீங்கள் வாய்ப்பு கொடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கீங்க, நான் நன்றி சொல்லியிருக்கேன். இந்த கேம் வந்து சூப்பரான கேம் சொல்லியிருக்கேன் அப்படின்போது அந்த கேமில் தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி பேசாதீங்க. மக்களோட ஓட்டு, எல்லா மக்களும் சமம் அறம் அப்படின் போது எல்லாருமே பொதுவானவங்க, எல்லாருக்கும் ஒரே மனநிலைமை இருக்குது. அதே மாதிரி எனக்கு மட்டும் ஆதரவு கொடுக்குறவங்க தான் நல்ல மக்கள், மற்றவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறவங்க கெட்டவங்க கிடையாது, எல்லாருமே சமம். அதனால் அவங்களுடைய அந்த மனதுக்கு அவங்களுடைய எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுத்து அந்த மாதிரி அசிங்கமாக பேசாதீங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாருன்னா கண்டிப்பாக அவரை வந்துட்டு எல்லாருமே இப்போ வந்து ஒரு பெரிய ஹீரோவை வந்து புகழ்ந்துருப்பாங்க. பட் எந்த வீடியோலையும் அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் எனக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி தடைபட்டுருச்சு, எனக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்கிறாரே தவிர, இந்த மாதிரி தன்னோட ரசிகர்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே சொல்ல மாட்டார். ஆரிய அவர்கள் அதை செஞ்சார், அதனால தான் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆரியோட பேர் நிலச்சி நிற்கிது பாருங்கள். சீசன் 4 வந்தார், சீசன் 5 முடிஞ்சு, அல்டிமேட் சீசன் முடிஞ்சு, இப்போ சீசன் 6 முடிஞ்சிருச்சு, இன்னுமே ஆரியோட பேர் நிலச்சி நிற்கிது. இத்தனைக்கும் ஆரிய அவர்களோட வீடியோ அங்கங்கன்னு வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கா? கிடையவே கிடையாது. ஏன்னா ஆரிய அவர்கள் அதை செஞ்சார், வெளியே வந்த உடனே யாரெல்லாம் இவருடைய ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு அசிங்கமாக பேசினாங்களோ அவங்களுக்குலாம் சொன்னார், இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோஸ்லையும் சொன்னார், அவர் கிடைத்த மேடைகள்லாம் பேசினார். அதுதாங்க உண்மையான ஒரு அறம். என்னை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அறம் அப்படின்னா அது ஆரியவர்கள் மட்டுமே அப்படின்னு தான் என்னோட கருத்து. சரி, உங்களோட கருத்து சொல்லுங்கள். மாசா வந்து தனலட்சுமி சொன்ன விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் நண்பர்களே.